ஓபோஸ் என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த ஓபோஸ். இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஓபோஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் ஓபோஸ் ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965571780 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு ஓபோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து புளிவதரைக்கான புளிக்காய்ச்சல் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்றத நான் சொல்றதை விட அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹாய். உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் ரேவதி. நான் வந்து இப்போது ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் ஒர்க் பிஸ்னஸ் மாதிரி பார்த்துட்டு. ஆமாம், டாக்குமெண்ட் ரைட்டராக இருக்காங்க அவங்க. ஓகே. அவங்களுக்கு ஆஃபீஸில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ உங்களுக்கு வீட்டில் கரெக்டாக போயிடுங்களா? ஆமாம், பசங்க ரெண்டு பேருமே இப்போ பெரியவன் வந்து காலேஜு சேர்ந்துட்டான், சின்னவே ஸ்கூல் படிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்குதுனால ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணுறீங்க. சூப்பர் மேம். இப்போ வந்துட்டு குக் பாட் வந்து நீங்கள் இதுக்கு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பார்த்துருக்கேன், யூடியூப் சேனல்லையுமே நான் பார்த்துருக்கிறேன். ஓகே, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரியாக தான் பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சரி சரி. இப்போ வந்து குக் பாட் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஆ, இது உள்ள இருக்கிறது வந்து இன்னர் வெசல். ஓகே ஓகே ஓகே. இதை வந்து நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ நான் மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து வச்சு வச்சுருக்கோம் புளிக்காய்ச்சலுக்கு. இப்போ நான் சொல்ல சொல்ல நான் எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் கரெக்டாக அதை மட்டும் போட்டுருங்க. அரை கப் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நம்ம புளியோதரை அப்படின்னாலே நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஃபுல்லாக ஊற்றிடலாம் அரை கப். இப்போ வந்து ஒரு கப் வந்து புளி எடுத்துருக்கோம். அதை வந்து தண்ணி ஒரு கப் ஊற்றி நம்ம அந்த நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதே இதில் நம்ம சேர்த்து இப்படி ஃபுல்லாகவே ஊற்றி ஃபுல்லாகவே சேர்த்துருவோம். இது வந்து கால் கப் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க கடலைப்பை. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம். கரைஞ்சிரும் இல்லைங்களா? இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு. ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம வந்து பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம 20 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, இதெல்லாமே போட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி வறுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணியிருக்கோம். இதை வந்து பாட்டில் பாட்டில் நம்ம வந்து போட்டுடலாம். ஃபுல்லாகவே போட்டலாம். நம்ம வந்து இந்த இதுக்கு அளவுக்கு மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கோம். இப்போ வந்து 1 கப் தண்ணி அதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து இப்போ உள்ள வச்சிடலாம். நம்ம ஸ்பூன் எடுத்துடலாம். அப்படி வச்சிடலாம். நடுவில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து உள்ள வந்து குக் பாட்டில் வைக்கிறோம். இப்போ வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். நம்ம வந்து ப்ரெஷர் வந்து உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். மெனு செட் பண்ணிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து மெனுவில் போய் ப்ளஸ் சிம்பிள் அமுக்குங்க, தால் மூடு வரும். இதுக்கு வந்து நம்ம தால் மூடு தான் செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அமுக்கு இப்போ வெஜ்ஜும் இருக்குது. இங்கே வந்து டீ வெஜ்ஜு, ரைஸு, தால் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நம்மளுக்கு எவ்வளோ மினிட்ஸ் காமிக்கும்? 5 மினிட்ஸ் காமிக்குது. ஸோ 5 மினிட்ஸில் நம்மளுக்கு புளியோதரை காய்ச்சல் ரெடி ஆயிரும். நம்ம வந்து ப்ரெஷர் உடனே ரிலீஸும் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து 5 மினிட்ஸ் காட்டுச்சு உங்களுக்கு நம்ம வந்து புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு. ஸோ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் நார்மலாக புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம குக் பாட்டில் பண்ணுறதுக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நம்ம அந்த புளியை வந்து தண்ணி தான் ஊற்றுவோம். இதில் வந்து நம்ம புளியை ஃபுல்லாகவே ஊற வச்சு உள்ளுக்கு போடுறோமே, அதுதான் அது நல்ல. புளியில் வந்து நம்ம வந்து நம்ம நாரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் அதை. ஸோ அந்த நாரெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து தால் மோடில் வேற வச்சுருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப நல்லாவே அந்த புளி வந்து நல்லா வெந்துடும். வெந்து உங்களுக்கு மசிக்கும் போது அந்த புளி இருக்கதே உங்களுக்கு தெரியாது. தெரியாது. அதுதான் என்ன, சாதத்தில் விறகும் போது வந்து இந்த புளியோட இது வருமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. அதுவும் கிளியர் ஆகிடும். பார்க்கலாம் வெளியில் வரும்போது பார்க்கலாம். நம்ம
அது வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். ஸோ இது வந்து நம்ம எல்லாமே அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போட்டோம்னா உங்களுக்கு அதுவே யூஸ் ஆகிடுது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு. ஓகே ஓகே ஓகே. அது மாதிரி இந்த நம்ம ரோஸ்டட் பண்ணி பவுடர் பண்ணியிருக்கிறீங்களா, அது வந்து பச்சை வாசனை எல்லாமே போய் ஒழுங்காக இருக்கு வந்துடும். அதுக்கு தான் தால் மோட் நம்ம வச்சுருக்கோம். இப்போ அந்த பருப்பு நம்ம போட்டிருக்கனால தான் நம்ம தால் மோட் வச்சுருக்கோம். ஸோ அந்த தால் மோட்லேயே அதுக்கான டைமிங் செட் ஆகி நம்ம வந்து நார்மலாக இப்போ நம்ம பருப்பு வேக வைக்கிறோன்னா கூட தால் மோட் தான் வைக்கிறோம். ஸோ அந்த பருப்பில் வந்து நம்ம வந்து ரோஸ்ட் தான் பண்ணி வேறு வச்சுருக்கோம். பவுடர் பண்ணியிருக்கோம் போது சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த வாடையெல்லாம் போயிடும். ஸோ அந்த புளியும் நல்லா கொதி நம்ம நார்மலாக அடுப்பில் வைக்கிறோம் அப்படின்னா புளி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கணும் அந்த பச்சை வாடை போய் இது தனியாக ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகிடும். கொதிச்சு நம்ம வறுத்து அதெல்லாம் பவுடர் பண்ணி போடும்போது இது நமக்கு வெறும் 5 மினிட்ஸ் தான் கட்டுது. உங்களுக்கு டைம் சேவிங் வேறு இருக்கு. அதான் டைம் கம்மியாக இருக்குது, பக்கத்தில் டைம் கம்மியாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து புளிக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். ஒரு கப் புளிக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த ஸ்பைஸ் பவுடருக்கு நம்ம வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ ரெண்டும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். நம்மளுக்கு ரெண்டும் கரெக்டான பதத்தில் இருக்கும். அது போக நம்ம எள்ளு பொடி வேறு நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எள்ள வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கருப்பு எள்ளு தான் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ கருப்பு எள்ளு வந்து உடம்புக்கு நல்லது கூட. ஸோ அந்த வாடையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஆனால் புளியோதரைக்கு எள்ளு யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஆமாம், புளியோதரைக்கு வந்து எள்ளு ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேஸ்ட்ல இருக்கட்டும் அது எல்லாமே கொஞ்சம் நல்லா வித்தியாசம். கசப்பு தன்மை அப்படி எதுவும் இல்லை வராது. நம்ம வந்து அதுக்கேற்ற அளவு தான் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம வந்து தேவையான புளிக்கு நம்ம வந்து கால் கப் இப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னும் போது நம்ம வேணுங்கிற அளவு உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு சிலருக்கு எள்ளு வந்து வாட ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இல்லைனா குறைச்சி போட்டுக்கலாம். நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது பீட் சவுண்ட் வந்துச்சு. அப்போ நான் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து நம்ம உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணால் இதையும் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா ரைட் லெஃப்ட் திருப்பலாம். இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரைட்டு லெஃப்ட் பண்ணோம்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பாட்டின் பாட்டை மட்டும் நம்ம எடுத்து வெளில வச்சுட்டு புளியை நம்ம வந்து மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, ஸ்பைஸ் போட்டு அதை மட்டும் நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். ஸோ புளி நல்லா வெந்திருக்கு, அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்து மேலே நிற்கிது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ பிடிக்கிறீங்களா அந்த துணியை உடைச்சிக்கோம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி டவுட் வந்து அந்த புளி வந்து நார் சக்கு சக்கையா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ நம்ம அந்த புளி வந்து நல்லாவே வெந்து பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, அந்த எண்ணெயும் மேலே அப்படியே ஆயிலெலாம் வந்து நிற்கிது. இந்த இது இருந்ததே தெரியல, நல்லா இருக்குது. ஆமாம், இப்போ வந்து நம்ம வந்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். போட்டிருந்த ஸ்பைஸ் அதெல்லாமே ஸ்பைஸ் பவுடர் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஸ்பைஸ் பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து எள்ளு பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க எள்ளு பவுடர் வந்துட்டு போட்டால் கசக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம பாதி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து கால் கப் தாளுக்கு நம்ம தடுக்கான்னு சொல்கிறோம், பாட்டில் தடுக்கா. நம்ம வந்து செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கால் கப் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து புளியோதரை பேஸ்ட் ரெடி. இப்போ நம்ம செஞ்சு எப்பயும் போல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கிளறி கொடுக்கறதுக்கு ரைஸுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். பாட்டில் வந்து புளியோதரை தொக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. சொல்லுங்க எப்படி நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம நார்மலாக செய்கிறத விட இது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்கு. அந்த புளியுமே நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, அது வந்து இல்லை, நல்ல நம்ம கரைச்சி ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறது. இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக எடுத்து குக் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ வந்து ரைஸ் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியே வச்சுட்டேன் நான். ஓகே, ஸோ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.
ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு நல்லா கரெக்டாக, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த புளியோட இதெல்லாம் வரவே இல்லை, நல்லா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்பைஸ் பவுடரில் உள்ளது, ஏன்னா நம்ம கடலப்பருப்பு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் நல்லா வந்து வாடை இல்லாமல் இருக்கும். எனக்கு அந்த டவுட்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே நம்ம எப்படி செய்வோமோ வீட்டில் அந்த மாதிரியே இருக்குது. எள்ளு பொடி கூட நம்ம போட்டிருக்கோம், அந்த கசப்புமே தெரியல. நம்ம வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், இன்னும் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அந்த வாசனையுமே நல்லா இருக்குது, எள்ளு போட்ட வாசனையுமே நல்லா இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் கிச்சனில் நின்று பண்ணுறதுக்கும் குக் பாட்டில் நின்று பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, எனக்கு முதல்ல டைமிங் வந்து, ரெண்டாவது வந்து அதே டேஸ்ட்லேயே அப்படி கிடைக்குது எனக்கு. ஈஸியாகவும் இருக்குது, மெத்தட் ஈஸியாக இருக்குது, நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஓபோஸ் குக் பாட்டில் வந்து புளிக்காய்ச்சல் பண்ண சொன்னாங்க. நான் கூட நிறைய டவுட் இருந்துச்சு எனக்கு, அந்த புளியோட கோர்லாம் இருக்குது அது எப்படி வெந்துருமா அப்படின்னு பார்த்தது. ஆனால் எல்லாமே கரெக்டாகவே இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து டைமிங்கும் நல்ல நம்மளுக்கு சேவ் ஆச்சு. அந்த ராஸ் மல் அதெல்லாம் இல்லை, எள்ளு போட்ட அந்த கசப்பு எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கும். இப்போ வீட்டில் நார்மலாக புளிக்காய்ச்சல் வைக்கிறதா இருந்தால் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கிட்ட ஆயிரும், ஏன்னா அந்த ராஸ் மல் போகிறதுக்காக நம்ம நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே எல்லாமே நல்ல க்ளீனாக முடிஞ்சது. அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. இப்போ ரெண்டாவது அந்த எள்ளோட கசப்பு இல்லவே இல்லை. இனிமேல் நானுமே புளிக்காய்ச்சல் வச்சா அந்த எள்ளு போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது.